ஹாய், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். சங்கீதம் 87வது அதிகாரத்தில் 3வது வசனம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, உங்களை பற்றி எந்த சைடு போனாலும் தப்பாக தான் பேசுகிறாங்க. கரெக்டாக வீட்டிலையும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, வெளியில் போனாலும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போனாலும் உங்களை பற்றி கேவலமாக ஒரு மாதிரி இறக்கி பேசுகிறாங்க, உங்கள் ஃபேமிலியிலேயே உங்களை இறக்கி பேசுகிறாங்க, உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை யாரும் வந்து உங்களுக்கான ஒரு 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 இடத்த யாரும் கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா? ஸோ உங்களை பற்றி பேசினாலே எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அவதூறா, ஏதோ ஒரு இவங்களாம் ஒரு ஆளே இல்லை, ஏ இவங்களாம் என்ன, இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீப்பாக நம்மளை பார்த்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து பேசுகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஸோ கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை உன்னை பற்றி மகிமையான விசேஷங்கள். அதாவது இது வரைக்கும் நீ சீப்பாக, உன்னை வந்து தப்பாக, இல்லை உன்னை இறக்கி உன்னை தாழ்வாக தான் வந்து ஜனங்கள் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை பற்றி மகிமையாக பேச போகிறாங்க, மகிமையான விசேஷங்களை சொல்லி உங்களை மகிமைப்படுத்தி பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் வந்து தாழ்வாக பேசினாலும், யார் வந்து உங்களை சீப்பாக பேசினாலும் அதை மைண்ட் பண்ணாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறத்துலேருந்து உங்களை பற்றி பேசப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கும்னா, அது மகிமையாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களை பற்றி இதுக்கப்புறம் எல்லாம் உயர்த்தி தான் பேசுவாங்க, ஏன்னா உங்கள் லைஃப் அந்த மாதிரி ஏசப்பா மாற்ற போகிறாரு. இது வரைக்கும் ஒரு வேளை நீங்கள் சீப்பாக ஒரு மாதிரி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து தாழ்மையாக பேசியிருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம், ஒன்றுமே இல்லாத மாதிரி பார்த்துருக்கலாம், ஆனால் இப்போத்துலேருந்து இந்த செகண்ட்லேருந்து உங்களை பற்றி எல்லாமே ப்ரைஸ் பண்ணி தான் பேச போகிறாங்க. உங்கள் லைஃப் இதுக்கப்புறத்துலேருந்து மேன்மையாக தான் இருக்க போது, மேன்மையாக தான் உங்களை பார்க்க போகிறாங்க, மேன்மையான விஷயங்களை தான் உங்களை பற்றி பேச போகிறாங்க. ஸோ தைரியமாக இருங்க. ஓகே, பை.